Hi students, this is Alex here. Factorize. First term வந்து 49x square அப்படினு இருக்கு. இத நம்ம 7x whole square அப்படினு போடலாம். அடுத்து நடுவுல இருக்க டம் as it is இருக்கட்டும். And last term 36y square நம்ம 6y whole square அப்படினு போடலாம். ஏனா whole square இருக்கும்போது நம்ம தனித்தனியா ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப 36y square அப்படினு வரும். இப்போ நம்ம ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா a square माइनस 2ab प्लस b स्क्वायर அப்படிங்கற ஐடென்டிட்டி இருக்கு இது வந்து a माइनस b ஹோல் ஸ்கொயர் அப்படினு வரும் பை கம்பரிசன் நமக்கு a க்கு பதில் இங்க 7x இருக்கு b க்கு பதில் 6y இருக்கு அத தனித்தனியா எழுதிரலாம் அதாவது a equal to 7x b equal to 6y இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 7x ஹோல் ஸ்கொயர் இப்போ माइनस टू ए वंदु 7x बी वंदु 6y प्लस बी के बदले 6y होल स्क्वायर अभी वंद्रों इप्पो इंदर टर्म बातेंगे ना ये 84xy रखलिया सो इधर लते मल्टीले पढ़ना नमक 84 ओरों इधर बातेंगे ना 2 इनटू 7 14 14 इनटू 6 सो नमक टोटल 84 वंद्रों அப்ப இத நம்ம இந்த ஐடென்டிட்டி படி a - b ஹோல் ஸ்கொயர் அப்படினு போடும்போது a க்கு பதில் 7x - b க்கு பதில் 6y அப்ப ஹோல் ஸ்கொயர் அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப அவங்க क्वेश्चनல கொடுத்திருந்த தேர்ஃபோர் 49x ஸ்கொயர் - 84xy + 36y ஸ்கொயர் அப்படின்றது 7x - 6y होल स्क्वायर